தஞ்சையில் நெல் களஞ்சியம் கண்டு எங்கள் வள்ளலையா கிள்ளிவளவன் அவர்களின் உண்மையும் உழைப்பையும் உயர்த்தி பிடிக்கும் உதிரப்பூவே. நம்பி வந்தவர்க்கு நல்லது செய்யும் நல்ல மனம் கொண்ட தணிகையின் இளையவரே. அன்று மன்னர் அசோக சக்கரவர்த்தி மண்ணுக்கு புதிய விதிமுறையை அமைத்தார். இன்று எங்கள் அசோக் சக்கரவர்த்தி தொழில்துறையில் புதிய சிந்தனைகளை அமைத்தார். எண்ணிலடங்கா உலகத்தில் எண்ணம் போல் வாழ்க்கை என்று வாழ்ந்து காட்டி வடசென்னையின் ரியல் எஸ்டேட் துறையில் 15 ஆண்டுகளாக வளர்ச்சி பாதையில் மகத்தான மலர்ச்சி ஏற்படுத்தி வரும் இவர்தான் தணிகையின் நிர்வாக இயக்குனர், மார்க்கெட்டிங் கிங், திரு அசோக் குமார். தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. உற்சாகம், ஆனந்தம், தெப்பு, தைரியம், சிறப்பு, வளம், தன்னம்பிக்கை, எழுச்சி, ஆரோக்கியம், செல்வ செழிப்பு, இது அத்தனையும் கொடுத்த என்ன வளமோடு வழிநடத்தும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி. இந்த ஸ்டேஜுக்கு நான் நிற்கிறது காரணம் என்னோட பெரியப்பா, என்னோட குரு பெரியப்பாவுக்கு நன்றி. இந்த பிஸ்னஸ் இவ்வளோ 35 இயர்ஸ் அட்டகாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் சாப்பாட்டுக்கு எப்படி உப்பு மாறி தனியோட ஸ்டாஃப் அந்த எண்ணில் இருக்காங்க, அத்தனை பேருக்கும் கீழேருந்து மேலேருந்து அத்தனை பேரும் டிரைவர்ல டீ போடுறவங்க, சின்ன ஸ்டாஃப், புது ஸ்டாஃப், சீனியர் ஸ்டாஃப், 2 வருஷம் வந்தவங்க, 5 வருஷம் வந்தவங்க, 4 வருஷம் அத்தனை ஸ்டாஃபுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த ஆஃபீஸ் இன்னைக்கு 35 இயர்ஸாக இருக்குன்னா தனியோட பில்லர்னு சொல்லுவோம். அவங்கள்ட்ட பேச்சு இருக்கு, 20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கு. தனியோட பில்லர், சூப்பர் சீனியர், அத்தனை சீனியர் மார்க்கெட்டும் நன்றி. அது இல்லாம 10 வருஷமா 15 வருஷமா எங்க கூட பயணம் பண்ண அத்தனை சீனியர் மார்க்கெட்டர்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், டெலிகாலர்ஸ், அத்தனை மார்க்கெட்டர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நம்ம வந்தது எதுக்கு? பணம் சம்பாதிக்க, ஒரே நோக்கம் பணம் சம்பாதிக்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தொழில் நிறைய பேர் நியூ கம்பெனி அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, அவங்க நல்லா பண்ணுவாங்க, வேற நிறுவனத்தில் இருக்காங்க, சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இந்த வாட்டி ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இந்த தொழில புரிஞ்சுக்கணும், இந்த தொழில் நல்ல தொழிலா, இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா, இதை எப்படி இந்த பிசினஸ் பண்றது. சார், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல தான் உலகத்துல அதிகம் சம்பாதிக்க முடியும் தெரியுமா? ரியல் எஸ்டேட்ல தான் அதிகம் சம்பாதிக்க முடியும் தான் தெரியும். சார், இன்னைக்கு இருக்க கோடீஸ்வரன் ஒண்ணு தொழில் பண்ணும் இல்ல இடம் வச்சிருக்கணும். எக்ஸாம்பிள் கிளியரா சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், உங்க ஏரியா செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாம சார், ரெடி ஹில்ஸ்ல 30,000 ஒரு ஏக்கர், இன்னைக்கு 3.5 கோடி போகுது. அன்னைக்கு மஞ்ச பைய தூக்கிட்டு வந்துட்டாங்க ரெடிகில்ஸ் சொல்ற ஆள, இன்னைக்கு BMW பென்சிலையும் வராங்க அவங்க, எது அவங்க உயர்த்தி இருக்கு? சார், இடம் மட்டும்தான். இப்போ ஒரு சர்வே சொல்லுது, ஒரு ஆள் எப்படி கோடீஸ்வரர் ஆவாங்கன்னா, ஒரு ஆள் 1வதுலேருந்து 25 வயசு வரைக்கும் ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு 25லேருந்து 55 வயசு வரைக்கும் ஒர்க் பண்றாங்கன்னா, எவ்ரி 5 வருஷம், 25 வருஷத்துக்கு அப்புறம் எவ்ரி 5 வருஷம் ஒரு இடம் வாங்கினா, 55 வயசுல 6 வாட்டி இடம் வாங்கலாம், 6 இடம் வாங்கலாம், 6 இடத்துல 4 இடம் உங்களை கோடீஸ்வரன் ஆக்குதுன்னு ஆய்வு சொல்லுது. ஸோ நான் சொல்ல ஆய்வு சொல்லுது, இது நம்புறீங்களா? ஸோ நிறுவனம் 35 வருஷமா சென்னையில லேண்ட் போறதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கா நீங்க செக் பண்ணிக்கோங்க. 35 இயர்ஸ் நிறுவனம், 35 இயர்ஸ் மோர் தன் 150 ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம், 150 ப்ராஜெக்ட் மேல போயிடுச்சு. சார், இந்த சைடு பட்டாவிராம் ஆரம்பிச்சு வேப்பமட்டு செவ்வாப்பேட்டை புட்லூர் திருவள்ளூர் செஞ்சிப்பணம் பார்க்க மனவூர் அரக்கோணம் எடிகிஸ்ல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட், அது எல்லாம் பொன்னேரி பழவேற்காடு, அது இல்லாம மதுராந்தகத்துல மதுராந்தகம், திண்டிவனம், எஸ்பி கோயில், கூடுவாஞ்சேரி, மோர் தென் 150 ப்ராஜெக்ட் போற ஒரே நிறுவனம் நம்ம மட்டும்தான். இப்ப இந்த பிசினஸ் செய்ய ரெடி ஆயிட்டீங்களா? சிம்பிள் ஃபார்முலா, நீங்க வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பாரதி சொன்ன போல், கனவு மெய்ப்படும், இமைப்படும், போகாத இருப்ப உழைப்பு அச்சம் தவிர, ரெடி ஆயிக்கங்க. உங்களை, உங்க உள்ளத்தை உயிர் பூட்டி எண்ணங்களை வளப்படுத்தி உங்கள்கிட்ட இருக்க உள்ளே உறைந்திருக்கும் அளப்பறை ஆற்றலை வெளிக்கொண்டு ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ வைப்போம் என்ற உறுதி கூறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி.